ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் தான். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தையல் தொழிலில் முன்னேறுவது எப்படி அப்படின்றத பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களை நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தையல் தொழில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதலீடு வந்து அதிகம் கிடையாது. ஒரு மிஷின் இருந்தால் போதும், பேசிக் ஐட்டங்கள் தைக்கிறதுக்கு இருந்தால் போதும். அதை மட்டும் வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக வீட்டில் இருந்துக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2000 to 5000 வரைக்கும் சும்மா சாதாரணமாக வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு ஃப்ரீ டைமில் தைச்சாவே போதும், நம்ம 2000 to 5000 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஆனால் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய லெவல், அதாவது இப்போ 2000, 4000, 5000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை மாதம் ஒரு 10000, 20000 நீங்கள் எப்படி வந்து கொண்டுக்கிட்டு வரலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த தொழிலில் வந்து முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸை நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட மிஷின் இருக்குது, தேவையான பேசிக் ஐட்டங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பெரிய முதலீடு அப்படின்றதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் தான். கஸ்டமர் பிடிக்கிறது தான் நமக்கு வந்து பெரிய முதலீடாக வந்து இருக்கும். சில பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதன் மூலமா வந்து நிறைய கஸ்டமர் வந்து வருவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக பேச மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் கம்மியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஸ்டமர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்துமே வந்து உங்களுக்கு கஸ்டமர் அதிகமாக இருக்கிறதும் கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டெய்லர்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நிறையா வருவாங்க, ஏன்னா கம்மியாக இருக்கிறப்ப அங்கே கொஞ்சம் பேர் தான் வந்து தைப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட மட்டும்தான் அங்கே இருக்கிறவங்க வந்து தைச்சாகணும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்லா சிட்டியில் இருப்பாங்க, நிறைய டெய்லர்ஸ் வந்து இருப்பாங்க, ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நம்ம அந்த இடத்துல நிலச்சி நிற்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமானதாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற டெய்லர்ஸும் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து டெய்லரிங் தொழிலில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்களை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பெரிய சாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர். ஸோ கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கஸ்டமர் பிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பெரிய வேலையாக வந்து இருக்கும். இப்போ உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் அந்த மாதிரி யார் வந்து ப்ளவுஸ் கொடுத்தாலும் நீட்டாக வந்து பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல பேர் வந்து கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வந்து வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதன் மூலமாகவும் உங்களுக்கு கஸ்டமர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீச்சர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து, அதாவது ஸ்கூல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் இருந்தாலும் நமக்கு டீச்சர்ஸ் அதிகமாக வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டீச்சர்ஸ்லாம் அதிகமாக ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க, அப்போவும் நமக்கு கஸ்டமர் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் உமன்ஸ், இந்த ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, நமக்கு ப்ளவுஸ் வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்மளுடைய இருக்கிற ஏரியா அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து வரும், அதுதான் உண்மை. ஆனால் நம்ம வந்து என்ன தான் எந்த ஏரியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்மளுடைய தொழிலை நம்ம கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டெய்லரிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் இறங்கி கஸ்டமர் பிடிச்சி நீங்கள் என்ன தான் தைச்சாலும் நல்ல பேர் வந்து எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் உங்களை இன்னும் நீங்கள் நல்லா வந்து ப்ளவுஸ் ஆகட்டும், சுடி ஆகட்டும், மேக்ஸி நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ் வந்து வேணும்னாலும் தைங்க. ஆனால் அதை கரெக்டாக வந்து தைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி உங்களுக்கு நிறையா வந்து தெரிஞ்சிருக்கிறோம். ப்ளவுஸ் வந்து இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ப்ளவுஸில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இன்றைக்கி வந்து இருக்குது. ஆனால் எந்த டைப் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து பண்ண தெரியணும். நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் யாரும் குறை சொல்லாமல் வந்து இருப்பாங்க. குறை சொல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, ப்ளவுஸில் உங்களுக்கு எங்கெங்கே லூஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த லூஸ் நீங்கள் சரி பண்ணுறது தான் பார்க்கணும். மெயினாக வந்து ஷோல்டர் லூஸ் பிரச்சனை வந்து வரும். ஷோல்டர் லூஸ் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைனிங் கிளாத்தில் ஒரு ரஃப் தையல் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வர வாய்ப்பு இருக்காது. அந்த நெக்கு ஆர்ம் ஹோலு சைடு அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ரஃப் தையல் லைனிங் கிளாத்தில் மட்டும் போட்டால் போதும், உங்களுக்கு வந்து கிளாத் லாக் ஆகிக்கும், துணி வந்து இழுத்து வராது. அப்போ மெயின் கிளாத்தில் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு துணி இழுத்து வராது, துணி வந்து லாக் ஆகிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் பிரச்சனை வந்து இருக்காது. ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, டீச்சர்ஸ்லாம் நிறையா ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை உங்கள் குழந்தைங்களை நீங்கள் ஸ்கூலுக்கு விட போகலாம், அப்போ கூட அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் இல்லை அங்கே இருக்க உங்கள் குழந்தைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மா அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள நீங்கள் கஸ்டமராக வந்து எடுத்துக்கலாம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து டெய்லரிங் வந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க, வீட்டில் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா தைச்சிட்ருக்கீங்க, ஆனால் கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, அதை எப்படி நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸுமே நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து வைக்கணும்.
அந்த மாதிரி வைக்கும்போது தான் அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்னாகும், ஓகே நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ப்ளவுஸ் கொண்டாந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்கறத கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும், சொன்ன டைமுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும், நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து பண்ணி கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்து அந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வந்து வர முடியும். வீட்டில் இப்போ டெய்லரிங் வந்து சில பேர் வெஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து நான் கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் கடை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்து கேட்டுக்குங்க. ஏன்னா நம்ம கடைன்னு வரும்போது அதை இன்னும் வேறு லெவலில் வந்து பண்ணணும், அப்போ தான் கடை வச்சு நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். ஏன்னா கடை வரும்போது நிறைய ஃபினிஷிங் எதிர்பார்ப்பாங்க, நிறைய ட்ரெஸ் கொடுப்பாங்க, நிறைய மாடல் கொடுப்பாங்க, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பண்ண தெரியணும். அதனால வந்து கடை வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கடை வைக்கலாம். அடுத்தது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன், சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அசால்ட்டாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எந்த துணி யார் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ அவசரத்தில் தைச்சாலும் சரி, நீட்டாக தைச்சு கொடுக்கணும். அப்படி தைச்சு கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து கஸ்டமர் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. தையல் தொழிலில் முதலீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஆனால் நமக்கு யார் இதில் அதிகமாக வந்து நமக்கு லாபம் தர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் தான். கஸ்டமர் நிறைய பேர் வரும்போது தான் நம்ம இதில் வந்து கண்டிப்பாக நிலைச்சி நிற்க முடியும். இப்போ சில பேருக்கு வந்து என்னாகும், டெய்லரிங் வந்து பண்ணும்போது நம்ம நிறைய திங்ஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால், நிறைய திங்ஸ் நீங்கள் வாங்க தேவையில்லை, இருக்கிற திங்ஸ் வச்சு மட்டுமே நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டால் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெய்லரிங் நல்லா தெரியுதா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட, இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டெய்லரிங் நல்லா இன்னும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன், அப்போ நான் இந்த மாதிரி தான் தைச்சு கொடுத்தேன் அப்படின்ட்டு ஒரு பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுட்டு அந்த பேப்பர் பேட்டர்னை வச்சே வந்து அப்பப்போ ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமருக்குமே பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போ அவங்க ப்ளவுஸ் கொடுத்தாலும் அந்த பேப்பர் எடுத்து வச்சு அப்படியே ட்ராயிங் பண்ணி கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் டக்குன்னு மேலே டெய்லரிங் இதை வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா நமக்கு எத்தனை டைம் நீங்கள் ப்ளவுஸ் வந்து அளவெடுக்கிறீங்க, எத்தனை டைம் டிராயிங் பண்ணுறீங்க, எத்தனை டைம் கட்டிங் பண்ணுறீங்க, அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாகும். அதனால் இந்த பேப்பர் பேட்டர்ன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். உங்களுக்கு மட்டும் தைச்சுக்கிறீங்க, எனக்கு மட்டும்தான் நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் நான் வேண்டான்னு தான் சொல்வேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் பேப்பர் எடுத்து பேட்டர்ன் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அதை வச்சு அப்படியே டிராயிங் பண்ணி கட் பண்ணிவிட்டு தைக்கிற அனுபவம் மட்டும்தான் வந்து இருக்கும், கட்டிங் அனுபவம் வந்து இருக்காது. அப்போ உங்களுக்கு என்னாகும், யாராவது ப்ளவுஸ் கொடுத்தாங்க பார்த்தோன்னே பயப்படுவீங்க, உங்களால் வாங்கி பண்ண முடியாது. அதனால் பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வேணும் அப்படின்னா பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்காதீங்க, கட்டிங் வந்து அப்படியே பண்ண ஆரம்பிங்க. இப்போ டிசைனர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக பேட்டர்ன் போட்டு தான் ஒவ்வொரு ப்ளவுஸுமே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வந்து ரெடி பண்ணுவாங்க. ஆனால் டெய்லர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்ருக்க மாட்டோம், கிளாத்தை அப்படியே வச்சு அளவெடுத்து கட் பண்ணி தைக்கிறது தான் டெய்லர். அதனால் டெய்லருக்கும் டிசைனருக்கும் கண்டிப்பாக வந்து வித்தியாசம் இருக்குது. அவங்க பேப்பர் பேட்டர்ன் போட்டு தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ரெடி பண்ணுவாங்க, டெய்லர் வந்து நம்ம கிளாத் அப்படியே அளவெடுத்து கட்டிங் பண்ணி தைக்கிறது தான் டெய்லர். அதனால் நீங்கள் டெய்லரிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் பேட்டர்ன் எடுக்காமல் ப்ளவுஸில் அளவெடுத்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ப்ளவுஸ் அளவெடுக்கிறதே சரியாக தெரியாது, அதை நல்லா கற்றுக்குங்க. ஒரு சிலருக்குன்னு என்னாகும், கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக பயம் இருக்கும், இந்த ப்ளவுஸை நம்ம கரெக்டாக அளவெடுக்கிறோமா ட்ராயிங் பண்ணுறோமா அப்படின்னு அதுக்காக பயந்துக்கிட்டே ஒரு சிலருடைய ப்ளவுஸ்லாம் வாங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்த போய் அடைய முடியாது. யார் ப்ளவுஸாக இருந்தால் என்ன, ஒரே மாதிரி தான் அளவெடுக்க போகிறோம், ஒரே மாதிரி தான் ட்ராயிங் பண்ண போகிறோம், ஒரே மாதிரி தான் தைக்க போகிறோம், என்ன மெஷர்மெண்ட் மட்டும்தான் மாறும், மற்றபடி வேறு எதுவுமே மாறாது. அதனால் யார் ப்ளவுஸ் கொடுத்தாலும் பயப்படாமல் நீங்கள் ப்ளவுஸ் வந்து வாங்குங்க. நான் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக ப்ளவுஸ் வாங்கி கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும். நீங்கள் டெய்லரிங்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பயப்படுறது, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து எடுத்துடணும். பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இதில் வந்து முன்னேறி வர முடியாது. நீங்கள் பயப்படாமல் ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தைக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபினிஷிங் அப்படின்றத ரொம்ப நீட்டாக வந்து கொடுக்கணும். நான் என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் எனக்கே ரொம்ப பாவமாக இருக்கும், ஏன்னா அவங்க எனக்கு சார்ட் பேப்பரில் ட்ராயிங் பண்ணி அனுப்பும்போதே மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதுவே தெரியல அப்படின்னா எப்படி அவங்க கட்டிங் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவேன், இல்லை உங்கள் ட்ராயிங் தப்பு, இதை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி அனுப்புவேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓ நிறைய பேருக்கு வந்து பேசிக் அந்த ட்ராயிங்கே வந்து தெரியலை,
வீடியோ பார்த்து தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்களுமே நிறைய பேர் யூடியூப் பார்த்து பண்ணுவீங்க, நிறைய சேனல் பார்க்கலாம், நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லித்தராங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் யார் சொல்லி கொடுத்தாலும் சரி, யாருடைய சேனல் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஆனால் நீங்கள் வந்து ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த ட்ராயிங்கை நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸுடைய கட்டிங் ஆகட்டும் ஸ்டிச்சிங் ஆகட்டும் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம சேனலில் ஒரு சில டிப்ஸ் எடுத்துக்க வேண்டியது, மற்ற சேனல்லேருந்து ஒரு சில டிப்ஸ் எடுத்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா டெய்லர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டிங் வந்து பண்ணுவாங்க, அதனால் உங்களுக்கு அளவுகள் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த தப்புமே சில பேர் வந்து பண்ணுறீங்க, எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் உங்கள் சேனல் இது பார்த்து தைச்சேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒருத்தருடைய இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப கரெக்டாக வந்து வரும். என்னை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து பயப்படாதீங்க. பயம் எங்கேருந்து வருது அப்படின்னா, நமக்கு வந்து சரியாக ப்ளவுஸை அளவெடுக்க தெரியல, இல்லை நீட்டாக அதை தைக்க தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பயப்படலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் பிரச்சனை வர்றது, இதுதான் மெயினான பிரச்சனையாக இருக்கும். அதையுமே எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது நிறையா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதையுமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ டெய்லரிங்கில் பேசிக்கு கஸ்டமர் எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சொன்ன டைமுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கஸ்டமரை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட ட்ரெஸ் கொடுக்க வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து டக்குன்னு ட்ரெஸ் கொடுத்த உடனே கிளம்பிடுவாங்க. ஒரு சிலர் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ப்ளவுஸை வந்து நோட் பண்ணி, இந்த தையல் ஏன் இங்கே வந்தது, ஏன் கலர் மாற்றி போட்டுட்டீங்க, நூலுடைய கலர் வந்து ஏன் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நிறையா க்ராஸ் கொஸ்டின் போடுறவங்களும் கஸ்டமர் வந்து இருப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து கோச்சிக்கக்கூடாது. ஓகே, இவங்க சொல்கிறாங்க நம்ம அந்த நூல் பத்தலை அப்படின்றனால லைட்டாக ஒரு சின்ன கலர் வந்து மாற்றி கூட போட்டிருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும். அந்த மாதிரி கஸ்டமர் யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நீங்கள் பேசி பழகிக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து டெய்லரிங்கில் நிலச்சி வந்து நிற்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளவுஸ் அப்படின்றது ஈஸியாக, சுடிதார் ஈஸியாக. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் சுடிதார் மட்டும்தான் பண்ணுவேன், ப்ளவுஸ் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சிலர் இல்லை, எனக்கு வந்து ப்ளவுஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்னு மேக்ஸிமம் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கஷ்டம்னு சொல்லுவீங்க. ஆனால் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஆனால் ப்ளவுஸை பார்த்து யாரும் பயப்படவும் வேண்டாம், பெரிய சைஸ் ப்ளவுஸ் பார்த்தும் பயப்பட தேவையில்லை. டெய்லரிங் அப்படின்றது நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம்னா தொடர்ந்து நம்ம இதில் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா உங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ என்ன மாடல் வருது, இப்போ என்ன இருக்குது, இப்போ எந்த மாதிரி நம்ம தைக்கணும், கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, அந்த குறைகள்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தேடல் வந்து அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி நிறையா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வந்து அதிகமாக ரன் பண்ணிக்க முடியும். டெய்லரிங் தொழிலில் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.